டைரக்ஷனில் இருக்குன்னு இவர் தான் சொன்னார். ஸோ அதனால் ஒரு ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. சுரங்க மாதிரி போகுது பாருங்கள். இது வந்து இதான் உப்பாசி டீ ரிசர்ச் ஃபவுண்டேஷன். ஸோ இவங்க தான் வந்து எப்படி நடுறது, எப்படி மருந்து தெளிக்கிறது எல்லாமே இவங்க தான் சொல்லுவோம். ஐடியா இவங்களோட ஐடியா தான். இது என்ன சொன்னீங்க, இந்த கடல் மட்டத்திலிருந்து 1200 அடி மேல இருக்கிறோம். கடல் மட்டத்திலிருந்து 1200 அடி மேல இருக்கிறோம். இது சோலையர் சுங்கோம்பாங்க குளிச்சு ரெண்டு பேர் இறந்தே போயிட்டாங்க. இந்த இடத்துல குளிச்சு ரெண்டு பேர் இறந்து போயிட்டாங்க. ஆனா இது தண்ணி கம்மியா இருக்கு, இதுலயே இருக்கிறாங்க. இதுல இல்ல, தண்ணி ஃபுல்லா வரும். அப்படி இழுத்து உள்ள பாறை குளிக்குள்ள கொண்டு போய் தள்ளிடுச்சு. ஓ, தண்ணி வரத தண்ணி தெரியும். ஆனா இந்த ஆனா குளிக்கிறவங்க நிறைய பேர் இங்க குளிக்கிறாங்க. குளிக்கிறாங்க, தண்ணி இல்லாத வால்பாறை வியூ பாயிண்ட்டுக்கு தாங்க இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். அதுக்கு என்ட்ரி டிக்கெட்டு இங்கே எடுக்கணும், எடுத்துகிட்ருக்கோம். இப்போ ஒரு டிக்கெட் வாங்கியாச்சு. ஒரு ஆளுக்கு 50 ரூபா. 50 ரூபா நல்ல முடி பூஞ்சோலை. நல்ல முடி பூஞ்சோலை இப்போ ரெண்டு பேருக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த வழியாக தான் நல்ல முடி பூஞ்சோலை போகணும். இது வியூ பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் போனால் ஒரு நல்ல வியூ இருக்கும் அப்படின்னாங்க. நேற்று வந்தோம் ஆக்சுவலாக இங்கே. ஆனால் நான் இது நம்ம வந்தப்போ மணி வந்து 4 மணி. அப்போ இங்கே அலோவ் பண்ணலை, க்ளோஸ்டு. 3:50 வரைக்கும் தான் ஓப்பனாக. இப்போ நம்ம திரும்ப போகிறோம், இன்றைக்கி பார்ப்போம். நல்லமாக இருக்கும். பின்ன வந்துட்டு கீழே வந்து காடாஸ் இருப்பாங்க. காடாஸ்னால் பழங்குடியினர் இருப்பாங்க. அவ்வளோ வேணும். ஒரு வாழ்க்கை தரமாக இருந்த மாதிரி கீழே போனால் பார்க்கலாம். இப்போ இதில் என்ன நைட்டு மிருகம்லாம்? ஆ, நைட்டு இங்கே மிருகங்களே இங்கே இருக்குது. தேவையெல்லாம் வந்துட்டு 100 வருஷம் ஆச்சு. இதை பயிர் பண்ணி 100 வருஷம் ஆச்சு. அதான் வந்துட்டு 1947 சுதந்திரம் கிடச்சிருக்குது. சுதந்திரம் கிடச்சி இப்போ பார்த்தோம்னாலே 60-70 வருஷம் ஆச்சு. அப்போ இது வெள்ளக்காரங்க தான் தேயில உண்டு பண்ணாங்க. அவங்களுக்கு 30-40 வருஷம் முன்னாடியும் பண்ணியிருக்கலாம். ஒரு செடியும் 100-150 வருஷம் பல 100 வருஷத்துக்கு இப்போ காய்ச்சி 100-150 வருஷத்துக்கு இப்போ காய்ச்சி. இது எப்படி பறிப்பாங்க? இதோட இது வந்து சொல்லுவாங்க. இப்போ இது இது இதெல்லாம் எடுப்பாங்க. இதெல்லாம் எடுத்துருவாங்க. ஏன் இது ரெண்டு இதாக இருக்காங்க? இப்படி வந்து இப்படி எடுத்துருவாங்க. இதெல்லாம் வந்து சீக்காக இருக்குது. அதனால வந்து இந்த சீக்குகளுக்கெல்லாம் மருந்து அடிப்பாங்க. மருந்து அடித்து சீக்கு வராத அளவுக்கு பார்ப்பாங்க. இதெல்லாம் கொசு கடிச்சிருக்கு. அப்போ இந்த கொசுலாம் இப்போ இந்த மாதிரி இலையெல்லாம் எடுப்பாங்க. இந்த மாதிரி இலையெல்லாம் எடுத்துருவாங்க. இதெல்லாம் வந்து இல்லை காட்டுங்க. இந்த மாதிரி நல்லா பச்சையாக இருக்கிறதெல்லாம் எடுத்துருவாங்க. இதுதான் டீ டீயாக மாறுறது. டீயாக மாறுறது இதெல்லாம் எடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் வந்துட்டு பிளாக் லீஃப், இதெல்லாம் வந்துட்டு நல்லா டேஸ்ட் கிடைக்கும். இதெல்லாம் இதெல்லாம் போட்டோம்னா கசக்க ஆரம்பிச்சிடும். கசல் வந்து கசக்க ஆரம்பிச்சு. அப்போ இலை வந்து இப்படி பழுத்த மாதிரி நல்லா இருக்கும், பிஞ்சாக இருக்கும். நல்லா இருக்கணும். அப்போ வந்துட்டு எடுப்பாங்க. பிளாக்காக இருந்தால் பிளாக்காக கசப்பாக இருக்கும், அதனால் எடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி தான் இருக்கணும். இந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். இதை இதெல்லாம் எடுத்துக்கலாம். இப்படித்தான் எடுப்பாங்க. இது கையில் எடுக்கிற நம்ம அவங்க சிஸ்டரில் வெட்டிடுவாங்க. அப்படியே வச்சு 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 எடுத்துருவாங்க. ஒரு காலத்துல எல்லாம் பார்த்தோம்னா ஒரு ஒரு ஃபீல்டு ஒரு ஹெக்டர் தான். ஒரு ஹெக்டருக்கு வந்துட்டு 10-30 ஆள் வச்சுருப்பாங்க. ஆக்சுவலாக கீழேருந்து மேலேறி வந்துட்டாங்க. இங்கே ஒரு முருகன் கோயில் இருக்கு. இதுதான் வியூ பாயிண்ட்டுன்னு நினைக்கிறேன். இதுதான் வியூ பாயிண்ட்டு. முருகன் கோயில் கீழே இருக்கு. இங்கே பாருங்க தூரத்தில் ஒரு ஃபால்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. தெரியுதுங்களா? தூரத்தில் ஒரு ஃபால்ஸ். இங்கே நின்று பார்க்கலாமா? இங்கே நின்று இங்கே ஃபென்சிங் போட்டிருக்காங்க. இந்த இடத்துல இருந்து பார்க்கலாமா? ஒரு ஷாட்டு இப்படி போயிருக்கு. என்னங்க இவ்வளோ ஆழமா இருக்கு? இதாங்க வியூ பாயிண்ட். வால்பாறையோட வியூ பாயிண்ட்டு. இங்கே இருந்து பார்த்தா எல்லாமே தெரியுது.
அங்கே பாருங்கள் எத்தனை ஃபால்ஸ் பாருங்கள், அங்கங்கே ஃபால்ஸாக இருக்குது பாருங்கள். இங்கிட்ட ஃபுல்லாக எஸ்டேட்டு, இது ஃபுல்லாக டென்ஸ் காரட் இது இது இங்கிட்ட ஃபுல்லாக காடுங்க. இங்கிட்ட நல்லா ஃபாரஸ்ட்டாக இருக்குது, இது சாரி இங்கிட்ட எஸ்டேட்டு இங்கிட்ட ஃபாரஸ்ட்டு. இது ஃபுல்லாக புலிகள் சரணாலயன்றாங்க, புலியெல்லாம் இருக்குன்றாங்க. வர்ற வழியிலே பார்த்துருப்பீங்க நிறையா புலியோட, புலியோடதுன்ற எந்த விலங்கோடதுன்னு தெரில, நிறையா இதுவாக இருந்தது, வேஸ்டேஜாக இருந்தது. இப்படி புலியாக கூட இருக்கலாம், நாங்கள் இப்படியே போய் பார்ப்போம். இது ஃபுல்லாக அந்த அந்த ஃபால்ஸ் தாங்க. அது இட்லியாரு. அது என்ன அருங்க? இட்லியாரு. இட்லியாரு அது ஜூம் போனால் இன்னும் அது இங்கேருந்து அதெல்லாம் பார்க்க முடியாது. கீழே போகும் பர்மிஷன் வாங்க. அதெல்லாம் ஃபாரஸ்ட்டுக்குள்ள இங்கிட்டலாம் இந்த மிஸ்ட்டு வந்துச்சுன்னா சுத்தமாக தெரியாது, சுத்தமாக தெரியாது. இந்த தூரத்தில் அங்கே தெரியுது பாருங்கள், ப்ளூ கலர் வீடு, அந்த ஆஸ்பெட்டா சீட் போட்ட மாதிரி தெரியுது பாருங்கள், ஷீட்டு போட்ட வீடு. அந்த ஒரு 10 வீடு இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து பழங்குடியினர்லாம், அங்கே போகிறதுக்கு வந்து பர்மிஷன் கிடையாது. அப்படி போகணுன்னா ஃபாரஸ்ட் ரேஞ்சர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் அங்கே போக முடியும். நம்மளால் போக முடியாது, ஏன்னா இது ஃபுல்லாக திக் ஃபாரஸ்ட்டு, எஸ்டேட்டெல்லாம் கூட கிடையாது. அவங்க தங்கியிருக்கிறது என்னென்னா புலிகள் சரணாலயத்துக்குள்ளே தான் தங்கியிருக்காங்க. அது அவ்வளோ திக்கான ஃபாரஸ்ட்டு, அவ்வளோ ஈஸி கிடையாது அந்த இடத்த ரீச் பண்ணுறது. இங்கே பார்த்தாவே தெரியும், அது கொஞ்சம் வீடு, அங்கே கொஞ்சம் வீடு இருக்குது, அவ்வளோதான். இவங்க வந்து பழங்குடியினர். இப்போ நம்ம வியூ பாயிண்ட் பார்த்தாச்சுங்க, அங்கேருந்து இந்த பழங்குடி மக்கள் கும்பிட்ற முருகன் கோயில் கீழே தான் இருக்குது. நம்ம இங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து கீழே போக போகிறோம், வாங்க போகலாம். அந்த இடத்துக்கு வந்து நந்தி மாதிரி இருக்கு பாருங்க, அந்த கல். இது ரொம்ப பழைய கோயில், ரொம்ப பழைய கோயில். இது இங்க பூசாரி இருந்தாரு, அந்த அது போர்ல இருக்கிறாரு பாருங்க, நல்லா தாடி எல்லாம் வச்சு. ஆமா, அவர் இப்ப பக்கவத்துல ஒரு 2 வருஷம் முன்னாடி இறந்தாரு. நல்லா வந்துட்டு சடகடையெல்லாம் வச்சு பயங்கரமா இருப்பாரு, பார்த்தாலே வந்துட்டு அவரு நேர்ல பார்த்தாலே பயமா இருக்கு. இந்த பூசாரி மேல அந்த அளவுக்கு பயங்கரமா இருப்பாரு. வந்துட்டோங்க முருகன் கோயிலுக்கு. ஆதி முருகன் கோயில், பூஞ்சோலை அம்மன் ஆதிமுருகன் கோயில்னு சொல்கிறாங்க. அது இங்கே பாருங்க வெயில் இருக்கு. அந்த ஏரியா பழங்குடி மக்கள்லாம் இங்கே வச்சு கும்பிட்டுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சுத்தமாக சிலைன்னு இல்லை, பட் அவங்க ஒரு கல் வச்சு முருகனாக வழிபட்டுருக்காங்க. அவ்வளோ ஈஸியாக இந்த பக்கம் வர முடியாது பாருங்க, விளக்கேறி பாருங்க, கல்லிலே ஒரு இது மாதிரி பண்ணியிருக்காங்க. அது என்ன வச்சுருக்காங்க, பெரிய திரி விளக்கு. நேர்த்தி கடன் தான் அவங்க பண்ணுறாங்க. நேர்த்தி கடன் தான் அது எல்லாம் குழந்தை இல்லாமல் ஒரு வேலை குழந்தை இல்லாமல் கல் கட்டி தொட்டில் மாதிரி கட்டி விடுறாங்க. இப்போ நம்ம வியூ பாயிண்ட்டோ ஆதி பழங்குடியினர் கும்பிட்ட முருகன் கோயிலையும் பார்த்தாச்சு. அங்கேருந்து நம்ம நீரார் டேமுக்கு தாங்க போயிட்டுருக்கோம். நாங்கள் போகிற வழியில் மக்னா யானை இருக்குதுன்னு சொன்னாங்க, ஆனால் நாங்கள் ரொம்ப பார்த்து தான் போயிட்டுருக்கோம். பார்ப்போம் மக்னா யானையை பார்க்க முடியுதான்னு. இப்போ நம்ம நீரார் டேம் வந்தாச்சுங்க. நீங்கள் இப்போ பார்க்குறது தான் நீரார் டேம். அலோடு இல்லையா, கீழே போகலாமலண்ணா? அப்போ கீழே போய் மேலே வந்துடலாம். இந்த தூரத்தில் ஒருத்தர் போயிட்டுருக்காருல அந்த வழியில், இங்கே நிறைய ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. எல்லா இடத்துக்கும் நம்ம நினைச்ச மாதிரி கும்பிட இல்லை சார்.
ஷட்டர் எதுவும் ஓப்பன் பண்ணல, அதுலேருந்து கீழே தண்ணி வருது. கீழே சின்ன ஒரு கடுப்பான இருக்கு, அது வந்து அதுலேருந்து இப்படி தண்ணி வருது. இதுக்கு மேலே வந்துட்டு சின்ன கல்லார்னு ஒரு இருக்கு. இந்த டேமுக்கு மேலே இருக்கிற தண்ணியை வந்துட்டு சின்ன கல்லாரில் வந்துட்டு தண்ணி அதிகமாக வந்துருச்சுன்னா சின்ன நீரா டேமுக்கு கொஞ்சம் தண்ணி வந்துடும். அடுத்தாப்புல சின்னக்கல்லாறுல ஒரு டனல் இருக்குது, அந்த டனல் எங்க கொண்டு போறோம்? வெள்ளமலை கொண்டு போயிடும். வெள்ளமலை கொண்டு போயிடும். அங்க ஒரு டேம் இருக்கு, அங்க டேம் இல்ல அது டனலு. டனல் அப்படியே அந்த தண்ணி அந்த டனல் வழியில வந்துட்டு கூழாங்கல் ஆறு வந்து கூழாங்கல் ஆறுல இருந்து அப்படியே வந்துட்டு அவன் சின்ன மறுபடியும் அதையும் சோலார் டேம் கொண்டு போயிடறான். ஒரு சுரங்க மாதிரி போகுது பாருங்க. இது வந்து அந்த ஒரு இதுல காமிச்சிருப்போம் இட்லி ஆறுங்க, அதுல இதுதான் போதும். இப்போ நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னா உப்பாசி. உப்பாசின்றது வந்து இந்த பாருங்க, தி ரிசர்ச் ஃபவுண்டேஷன். இங்கே தாங்க இது தேயிலைக்கு எவ்வளோ மருந்து தெளிக்கணும், எப்படி அதை பயிர் செய்யணும், இதெல்லாம் வந்து இங்கே தான் பண்ணுறாங்க. இதெல்லாம் உப்பாசின்னு வந்து உப்பாசி. இதான் உப்பாசி டீ ரிசர்ச் ஃபவுண்டேஷன். ஸோ இவங்க தான் வந்து எப்படி நடுறது, எப்படி மருந்து தெளிக்கிறது எல்லாமே இவங்க தான் சொல்லுவாங்க. இவங்களோட ஐடியா தான் இது. தமிழ்நாட்டில் இது ஒன்று தான் இருக்கா? இங்கே தான் இருக்கா? இங்கே தான், தமிழ்நாட்டுக்கு இங்கே தான். இவங்க கொடுக்குற அட்வைஸில் தான் வந்து தேயிலை வந்து எப்படி வளர்க்கணுன்றதெல்லாம் பண்ணலாம். அது இவ்வளோ காட்டுக்குள்ளே இருக்குது. அது இந்த ஃபென்சிங்லாம் வந்து கரண்ட் இது கொடுத்துருக்காங்களே, உள்ளே எதுவும் வரக்கூடாது. தெரியாதுங்க இது வந்து டீ ரிசர்ச் ஃபவுண்டேஷன் ஒன்று இருக்கு அப்படின்னு. தமிழ்நாட்டுக்கே இதுதானா? ஏரியா பேரு மூடு பனி பரவும் மண்டலமாங்க. அதாவது மிஸ்ட் அதிகமா இந்த ஏரியால இருக்குமா, அதனால இந்த ஏரியா பேரு மூடு பனி மரம். இதுல பாருங்களேன், இந்த ஏரியா பாருங்க எவ்வளவு மிஸ்டா இருக்கு. இதுதான் மூடு பனி பரவும் மண்டலமா. இந்த ஏரியா ஃபுல்லாவே அப்படிதான் இருக்கு. ஏரியா ஃபுல்லாக மிஸ்டு.
இவர் தான் வால்பாறையை கண்டுபிடிச்சார். இந்த டைரக்ஷனில் இருக்குன்னு இவர் தான் சொன்னார். ஸோ அதனால் ஒரு ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. இப்போ நம்ம வால்பாறை எபிசோடில் எல்லா இதுவும் பார்த்தாச்சுங்க. பார்க்காதவங்க லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன், கண்டிப்பாக பாருங்கள். மறக்காமல் கிக் ஸ்டார்ட் சேனலை லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.